உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இன்னும் நம்ம பெரியப்பா வீட்டு கல்யாணத்துக்கு யாரு போறதுன்னு முடிவே பண்ணலையே. ஆமால, எப்பா உங்க ஃபங்க்ஷன்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கா. அக்கா, எப்பவும் போல நே, நான், ஹேமா மூணு பேர் போயிட்டு வந்துடலாமா? வேண்டா ராகினி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் காவியாவை விட்டு கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளியில வர வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால மாமா கிட்ட கலந்துட்டு ஜென்ஸ் மட்டும் யாரையாவது போயிட்டு வர சொல்றேன். அத்த, நீங்க போயிட்டு வாங்க. அத்த, இங்கதான் எல்லாரும் என்ன பாத்துக்கிறாங்கல்ல. இருக்கட்டும் காவியா, ஒருத்தருக்கு ரெண்டு பேரு எப்பவுமே உன் கூட இருக்கிறது நல்லது தானே. சுபா, அந்த இளநீர்காரர தினமும் வர சொல்லிட்டியா? ஆ, சொல்லியாச்சாத்த. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பணங்கற்கண்டும் வாங்கி வச்சுட்டேன். ஆமா, எதுக்காத்த இதெல்லாம்? இதெல்லாம் பழைய காலத்து விஷயம். உங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து தெரிய போகுது? கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு உடம்புல சூடு தங்க கூடாது, அதனால முதல் நாள் சாயங்காலமே இளநீர் சீவி பணங்கற்கண்டெல்லாம் போட்டு வச்சிருவாங்க. அப்புறம் அப்பெல்லாம் ஓட்டு வீடு அதிகம், அங்க கொண்டு போய் ராத்திரியே வச்சிருவாங்க. காலையில எடுத்து குடிச்சா கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அப்படியா? இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கேன். புதுசு இல்ல காவியா, எல்லாம் உங்க ஊர்லயும் இருக்குமே, உனக்கு தெரியாதா? அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாது. காவியா, அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாக்கா. அதான், உனக்கு அம்மா ஞாபகம் வராத அளவுக்கு உன் தங்கச்சிதான் உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து பாத்துக்கிறாளே. ஏன் இன்னும் வாட்ச்மேன் போலீஸ்ன்னு சேர்த்துக்க சொல்ல? அம்மாவுக்கு அம்மாவாமா? என்ன எடுத்து கொடுத்தா கூட அக்கா இந்திராவை திட்ட மாட்டேங்கிறாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.